வழி கெடுக்க நாடினா, நேர் வழி காட்ட நாடினா, வழி குள்ளி கௌமின் ஹாத், ரெண்டுமே குர்ஆன் ஆயத்துத்தான். எனவே தரிக்கத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம். ஆனால் எங்களுடைய தொழுகையை சீராக்கிக் கொள்ள வேண்டும். தஹஜ்ஜுடைய வக்கத்தில் எழும்பி அழுது துவா கேட்டு தஹஜ்ஜு தொழ வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய பஹ்ஜி ஹசரத் அவர்கள் சொன்னது போல கல்ப பரிசுத்தப்படுத்தி மற்றவர்களை கண்ணியப்படுத்தி ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதே போல எங்களுடைய ஷேக் நாயகம் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி தந்த உபதேசங்கள் எப்படி நடந்து கொள்ள சொன்னார்களோ அதை எங்களுடைய கலீபாக்கள் உலமாக்களை நெருங்கி அவர்களிட்ட அறிந்து நாங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும். தரீக்காக்களுக்கு கெட்ட பெயர் எடுத்து கொடுக்காம, கல்வு கெட்டவர்களாக வாழாமல், கல்வு பரிசுத்தம் உள்ளவர்களாக, மற்றவர்களை மன்னிக்க கூடியவர்களாக, தவறு செஞ்சா மற்றவர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, குடும்ப பிரச்சனை வந்தா பொறுமை செய்யக்கூடியவர்களாக, விட்டு கொடுக்க கூடியவர்களாக எல்லாரையும் அனுசரித்து எங்களுடைய தரீக்காவில் மிக உறுதியாக இருந்து எமது அமல்களை வலீஃபா யாக்கூத்தியாக்களை நமது ஔராதுகளை எல்லாம் ஓதி எங்களுடைய வாழ்க்கையில் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நினைத்து நாங்கள் அமல் செய்தால் அவர்கள் எங்களுக்கு ஷேகாக இருப்பதனால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு எங்களுக்கு ரஹமத்து செய்வான், பரக்கத்து செய்வான். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த தரிக்காவில் சரியாக ஒரு மனிதன் இருந்தார் அவருக்கு எந்த நோயும் வரமாட்டாது, அவருக்கு பரக்கத்து அதிகமாகும். இதை நாங்க சொல்ல வேண்டியதில்லை, வெளியிலிருந்து வந்து சொல்ல வேண்டியதில்லை. உங்களோட ஊரில் நீங்க பார்த்தீங்க, தரிக்காக்களுடைய மஷாயிகமர்களுடைய துவா பரக்கத்து தான் முழு உலகத்திலிருந்தும் ரிசுக்கு அல்லாஹ் கொட்டி கொண்டே இருந்தான். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த தரீக்கத்தில் உறுதியாக இருந்து எங்களுடைய கல்வையும் உடம்பையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. எனவே யா அல்லாஹ், எமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எமது தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவர்களுக்கும் ரஹமத்து செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக, நியாமத்து செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரிலே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய நோய்களையும் நீ குணப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரிலே யார் யாரெல்லாம் கடன் பட்டு கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய கடன்களையும் இல்லாமலாக்கி உலகத்தில் உள்ள நாலா புறங்களில் இருந்தும் எல்லா மாணிக்கங்களையும் வந்து கொட்டக்கூடிய ஒரு சீனங்கோட்டையாக இந்த ஊரை நீ மறுபடியும் மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், காபிர்களுடைய கையின் கீழே இருக்கக்கூடிய வியாபாரத்தை இன்று எங்களுடைய கைவசம் எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஷேகுமார்களுடைய பரக்கத்தை கொண்டு இந்த இடத்திலே ஹாஜராக இருக்கக்கூடிய மலாயிக்காமார்கள், ஜின்கள், வலிமார்களுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ், எங்களுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி எங்களை ஸ்ரீதேவிகளாக, எங்களை ரஹமத்து பெற்றவர்களாக, பெரும் கோடீஸ்வரர்களாக, குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாக, கல்வு பரிசுத்தம் உள்ளவர்களாக, மன்னிக்க கூடியவர்களாக அல்லாஹு தஆலா எங்களை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், அதே நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகளை அதபு கெட்டவர்களாக ஆக்கிவிடாமல் அதபு ஒழுக்கம் உள்ள நல்லடியார்களாக, ஸ்ரீதேவிகளாக, பேணுதல் உள்ளவர்களாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், இது 118வது வருஷமாக இருக்கிறது. யா அல்லாஹ், லைட் இல்லாத காலத்திலே, ஃபேன் இல்லாத காலத்திலே, தண்ணீர் இல்லாத காலத்திலே நமது பாட்டன் பூட்டன்மார்கள் இதை 50 வருடங்களுக்கு முன்னால் எப்படி கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க. யா அல்லாஹ், 100 வருஷத்துக்கு முன்னால் எப்படி செஞ்சிருப்பாங்க. யா அல்லாஹ், ஆனால் கியாமத்தினால் வரையில் எமது பேர பிள்ளைகளும் இதை இதைவிட சிறப்பாக பணம் செலவழித்து கொட்டி இந்த ஷேக் நாயகம் ஷாதுலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை எமது குடும்பத்துக்கும் இந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் எங்களுக்கு நீ தந்தருள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ், எமது துஆக்களை கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜித்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால் கபூல் செய்வாயாக. வஆஹிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அலைக்கும். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய எங்களுடைய ஷாதுலியா தரீக்காவை சேர்ந்த எங்களுடைய அப்துல் ஹமீத் பஹிஜி அவர்களே, எங்களுடைய ஊரை சேர்ந்த கெச்சிமலை சேர்ந்த ஷேக் காலித் அலவி அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திக்கும் தேதி அலவி மௌலானா அவர்களே, அஜ்வாத் மௌலவி அவர்களே, இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் எனக்கு ஞாபகம் வருவதில்லை. என் கண் பார்வை குறையினால் பார்த்து சொல்ல முடியவில்லை.
ஆனபடினால் நீங்கள் மன்னித்துக் கொள்ளவும், மற்றும் எங்களுடைய எல்லா சாரிக்கா உலமாக்களே இன்னும் எந்தெந்த ஊரை சேர்ந்து இங்க வந்து எங்களுடைய ஊரை நீங்கள் ஒரு நல்லொரு ஊராக ஏற்று நல்லொரு மக்கள் இருக்கும் ஒரு ஊராக நீங்கள் எங்களை கருதி எங்களுக்காக வேண்டி துவா கேட்டு ஆமீன் சொல்லி இந்த பள்ளியிலே இன்று நீங்கள் தந்த பரிசுக்கும், நீங்கள் இன்று இலங்கையிலே இருக்கும் இந்த தருணத்திலேயே எங்கே பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தான மழை பெய்ந்தும் அதை பாராதமலும் இன்றைக்கு பெய்யுமோ இல்லையோ என்ற ஒரு சக்கோடும் அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்தை வேறு முறையிலே அல்லாஹ் அந்த ரஹமத்தை மாற்றி இந்த எங்களுடைய ஷேஹனா அவங்களுடைய பரக்கத்தை கொண்டு இன்று அந்த ரஹமத்தை எங்களுக்காக வேண்டி வேறு முறையிலே அமைத்து நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இங்க ஒரே தாயின் பிறந்த பிள்ளைகள் போல் தரைக்காலே வாழ வேண்டும் இந்த சீனங்கொட்டையிலே என்று அல்லாஹ்வின் தீர்ப்பின் காரணத்தால நீங்க எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே எங்களுக்காக வேண்டி பைஜி அவர்களும் மௌலான அவர்களும் நீங்களும் ஆமீன் கூறினது போலும் நானும் எங்களுடைய சீனங்கொட்டையைச் சேர்ந்த பள்ளி சங்கமும் எங்களுடைய சீனங்கொட்டை மக்களா ஜமாத்தார் அவர்களும் யார் யாரெல்லாம் எந்தெந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்களோ நாங்களும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களூருக்கும் உங்கள் மக்களுக்கும் உங்களை பகுதிக்கும் எல்லா வல்லல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும் என்று நான் இந்த தருணத்திலே கூறாவிட்டால் நான் நன்றி மறைந்தவனாய் விடுவேன். அடுத்தபடியாக நான் இன்று மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை நான் குத்துபாக்கு இங்கே இல்லை, ஆனால் நான் கேள்விப்பட்டேன் எங்களுடைய பாய்ஜி நல்ல ஒரு குத்துபா பிரசங்கம் செய்ததாக ஊர் மக்கள் ஆகிய ஜமாத்தாரும் பலரும் எனக்கு கூறினார்கள். நான் விழிப்படைந்தேன், இது என்ன காரணம், இதுக்கு என்ன விசேஷம், எனக்கும் இப்ப 72 வருஷமாகுது, எல்லாரும் பொதுவாக செல்வார்கள் கதித்து தரமண்டு, ஆனால் ஒரு சிலர் கையப்பிடி சென்றார்கள், சிறு பிள்ளையில் இருந்து வாலிபர் வரைக்கும் முதியவர் வரைக்கும் தரீக்கா இந்த ஷாதியா தரீக்காவின் மேன்மையை கடைபித்து ஒரு அணுவாவது சக்கு மக்கு இல்லாமல் கடைபிடித்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி என்பதை அவர் நேற்று இங்கே இந்த கொத்துபாலை எடுத்து கூறினார். ஆனபடியினால் நான் எங்கள் ஊரை சேர்ந்த யாரு அந்த கதட்டை எடுத்தார்களோ அதை எல்லா ஊருக்கும் நீங்கள் அனுப்பி எல்லா தரீக்கா உலமாக்களுக்கும் கொடுங்கள். அவங்களுக்கு தரீக்கா உலமாக்களுக்கு ஹதீத் தெரியாமல் இல்லை, ஆனால் நல்லொரு ஹதீதால் ஒரு உலமா சென்னால் ஒத்தரத்திற்கு பரிகாரம் பண்ணிக்கொள்வது எங்களுடைய கடமை. அத்துடன் இன்று எங்களுக்கு விசேஷமாக இன்று சொன்னது அப்துல் ஹமீத் பைஜி அவர்களும் எங்களுடைய செய்தி அலவி மௌலான அவர்களும் நல்ல ஒரு அழகான உரையை கூட சொன்னார்கள். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்முடைய நடவுங்கள், ஒத்துமுடைய நடவுங்கள், யாருக்காவது நீங்கள் என்னவாவது உங்களை பற்றி சொன்னால் தரீக்காக்கு விரோதமாக சொன்னால் என்னமாவது பேசினால் நீங்கள் அமைதியாக விட்டுக் கொடுத்து உங்களுடைய வேலை வெட்டிகளை நீங்கள் செஞ்சு கொண்டு போங்கள். அதே போல எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, இங்கு வந்து தந்திருக்கும் உலமா கூட விசேஷமாக நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் சொல்லுகிறது பொதுவாக நாங்கள் எங்கள் மக்களுக்குடைய நாங்கள் ஒரு ஒத்தருக்கொத்தர் பரிசாரம் பண்ணி பேசிக்கொள்வது அதுக்கு சொல்றது தமிழ் சுத்த தமிழ்ல தக்குவாவில் இந்த மஷூரா பண்ணி கொள்றது. இந்த மஷூரா என்பது கட்டாயம். இன்றைக்கு எங்கள் ஊர்லேயும் கருத்து வேறுபாடு உள்ளோ தரீக்காவோடு இருக்கிறார்கள். இவங்களை நாங்கள் எங்களை தரீக்கா சேர்ந்து தாக்குறதா இல்லையா, இது உலமாக்கதா செல்லோம். இன்றைக்கு சின்னபடிக்கு அவங்க செல்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் நீங்க ஒன்றும் அவங்கள பத்தி தாக்குவோம் பேசுவோம் அப்படி இருந்தால் உலமாக்கள்கிட்ட நான் வேண்டிக் கொள்கிறேன், எல்லா பள்ளிவாசலுக்கும் ஜாவியா மஸ்ஜிதுகளுக்கும் நீங்கள் உபதேசம் பண்ணணும். யாரையாவது நீங்க தாக்கி பேச வேண்டாம், உங்களோட கடமையை நீங்க செஞ்சு கொண்டு போகும். அதீதி செல்லுவோங்க, மற்ற தரீக்காவை பத்தியும் நாங்க எங்கட தரீக்கா தான் பெருசு, மற்ற தரீக்கா ரெண்டாவது, இந்த தரீக்கா குறைஞ்சது என்ற கருத்து வேறுபாடும் தெரியவில்லை. தரீக்கா என்னண்டால் நாங்க இப்பொழுது
ஷாதிலியா டிவி என்று ஒன்றை போட்டு